நோ சார், இட்ஸ் வெரி சீரியஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இமேஜினேஷனோ இல்லீஷனோ இல்ல. சயின்டிஸ்ட் சங்கர் கண்டுபிடிச்ச சாகாத மருந்து அந்த பாடியில இருக்கு. அதனாலதான் அந்த பாடியை துப்பாக்கி குண்டு கூட தொலைக்க முடியாதுன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் விஜய் கிறிஸ்டல் கிளியரா எழுதி வச்சிருக்காரு. இப்ப அவரோட தம்பி கூட அந்த பாடிக்கு உயிர் இருக்குது. மண்ணுக்குள்ள புதைச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த பாடி உயிரோட தான் இருக்கும். அழிக்கவே முடியாதுன்னு சயின்டிஸ்ட் சங்கர் டைரியில கண்டுபிடிச்சு சொல்றாரு சார். இப்படி ஆதாரபூர்வமா சயின்டிஸ்ட் சந்தேகப்பட்டு கூட நாம சரியா ஆக்ஷன் எடுக்கலாம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் கெட்ட பேர் வரும். அதனாலதான் சொல்றேன், சப்போஸ் நாளைக்கு அந்த பாடி உயிரோட வந்து அழிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன ரவி? அஞ்சு வருஷத்துக்கு முன்னால புதைச்ச பாடி இன்னும் உயிரோட இருக்குன்னா எனக்கே சிரிப்பு வருது. அதை நாம யாரும் அழிக்க வேண்டியதில்லை, இதுக்குள்ள தானே அழிஞ்சு போயிருக்கும் சார். முதல்ல உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கிற குத்தவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு வழியே பாரு. இந்த மாதிரி அத்தப்பாட்டி கதையெல்லாம் இப்ப வேண்டாம், ரிட்டையர் ஆனப்புறம் வச்சுக்க. மறுபடியும் உயிரோட வரப்போறான்னு சொல்றீங்களே, என்னால நம்ப முடியலையே டாக்டர். நிச்சயமா அவன் வெளியே வரத்தான் போறான், அதனால பல விவரங்கள் நடக்க போகுது. இப்போ நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ நான் கண்டுபிடிக்க போற மருந்து நிச்சயமா தேவைப்படும். துப்பாக்கி குண்டால சாகடிக்க முடியாதவன, நெருப்பால சாகடிக்க முடியாதவன, நான் கண்டுபிடிக்க போற இந்த மருந்து சாகடிக்க போகுது பாரு. அப்படி என்ன மருந்து டாக்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம்? அழிக்க முடியாத ஒரு உடலை சிதைக்க போற விஷ கதிர்களை கண்டுபிடிக்க போற. ஏற்கனவே கண்ணில் பட்டவங்களா கொலை பண்ணிட்டு இருந்தான், இப்ப வெளியே வந்தா அவன் சாப்பிடுறது மனசோட உடம்பா தான் இருக்கும். இது என் கண்ணை கண்டுபிடிச்ச அதிசயம் வந்து விளைவு.